அது அவரோட கட்சியோட கொள்கைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கணே. கட்சியோட தத்துவங்கள் ரொம்ப அடிப்படையானது, வந்து ரொம்ப மக்களுக்கு தேவையான தத்துவங்கள் நிறைய பேசாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சது வந்து இது வரைக்கும் ஆண் பெண் சமம்னு சொல்லி எவ்வளவோ பேர் சொல்லியிருந்தாலும் அவர் வந்து நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பயங்கரமாக மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள். இப்போ ரீசெண்ட் டைமில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தி தேசிய மொழியிலும் பெரிய ஹீரோ சொல்லியிருக்கேன், பாலிவுட்டில் ரொம்ப பெரிய ஹீரோ. ஆமாம், கேள்விப்பட்டேன். நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? விஷயத்தை வந்து அவங்களோட இடத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க பேசுனது வந்து கொஞ்சம் யோசித்து பேசலையோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் நான். எந்த அண்ணன் சீமான் வந்து கேட்டால் அதை பற்றி யோசித்து பேசுவார். மொழிக்கும் எல்லா மொழியுமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கூட தாய்மொழி ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது அண்ணன் சீமான் பேசுனது கேட்டது நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீதி கட்சி ஆரம்பித்தாங்க அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து மொழிக்காக ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஆமாம், அந்த மொழி திணிப்புன்றது ரொம்பவே அது அனாவசியமான பேச்சா தான். இப்போ வந்து இந்தி திணிப்புங்கிறது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? மொழி திணிப்புன்றது, மொழின்றது நமக்கு தேவைன்னா நம்மளாக வந்து ஏற்படுத்திக்கலாம். எனக்கு மொழி தேவைன்னா அதை நானே வந்து கற்றுக்க போகிறேன். ஏன்னா திணிக்கிறதுன்றது வந்து ரொம்ப எதிர்க்கக்கூடியது தானே. இல்லை, ஆனால் தொடர்ந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காருன்னா இந்தி தெரியல, நீங்கள் வேறு நாட்டுக்கு கிளம்புறாங்க. ஆல்ரெடி ஒரு ஹேஷ்டாகவே ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், இந்தி தேவை போடா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் மற்ற மாநிலத்தில் வந்து மற்றவங்களோட உரிமைகள் வந்து பறி போகுதுன்றது தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இப்போ நான் வந்து சென்னையில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இருக்கேன். 4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து மேக்ஸிமம் வந்து ஹிந்தி வெளி மாநிலத்தவர்கள் இங்கே வந்து அதிகமாக ஆக்கிரமிப்பு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி? ஆமாம். இப்போ வந்து அதுக்கு வந்து சீமான் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னென்னா அவங்களுக்குன்னு இப்போ அவங்களுக்குன்னு வந்து தனியாக ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருங்க. அவங்க வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு இது பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக இருக்குங்கிறாரு. நீங்கள் அந்த விஷயத்தை எப்படின்னா புரியல கொஞ்சம் தெரிஞ்சு. அவங்களுக்குன்னு ஒரு தனி உரிமை கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஓட்டர் ஐடியாங்க இருக்கும், ஓட்டர் ஐடி அவங்க எந்த அவங்களோட எந்த சொந்த மாநிலமோ அவங்கள்ட்ட அங்கே ஓட்டர் ஐடியோ அவங்க ரேஷனோ இருந்துக்கிட்டும் அண்ணன் சொல்கிற மாதிரி எல்லாம் நான் சொல்கிறேன். வாழ்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, ஆள்றதுக்கு எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அந்த மாதிரி பார்க்கணும். அந்த விஷயம் சரின்னு தான் பார்க்குறேன். ஆமாம், ஆனால் நிறைய பேர் வந்து இல்லை பாவமான ஆட்கள் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இல்லை வந்தவங்களை வாழ வைக்கிறது சென்னையோட நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமே அதுதான். வந்தவங்களை யாராக இருந்தாலும் வாழ வைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். ஆனால் ஆளணும்னு நினைக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஆளணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப தப்பான தொடர்பு. நீங்கள் வந்து அந்த தமிழ்நாட்டு தமிழர் தான் ஆளணுங்கிற அந்த கொள்கையில்? ஆமாம். ஓகே, ஓகே. அப்படி இருக்கிறதால இன்னொரு ஒரு கேள்வி ஒன்று முன் வைக்கிறேன். இப்போ வந்து இந்த இந்தியாட்டில் அதிகமாக வந்ததால் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஒன்று அந்த திட்டத்தை நம்ம வன்மையாக கண்டிக்கிறேன். இல்லை, அந்த மாதிரி ஒன்று திட்டமாக கொண்டு வராங்க உங்களுக்கு தெரியும்ல? இல்லை, கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப அது யாரு வேணால் எங்கே வேணால் போய் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகுது. அது ரொம்ப தவறான விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ அந்த சீமான் அவருக்கும் பயமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓட்டு போடுறத வந்து அவன் முடிவு பண்ணிட்டானா நம்ம நிற்க மாட்டோம், இல்லை ஓட்டு கூட அவங்களுக்கு போடுவானுங்க, போடிக்கணாங்க வந்துட்டாங்கங்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறீங்க? ஆமாண்ணே, அது ஒன்று அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்னு கண்ணே தான் பார்க்கலாம். இல்லை, நிறைய விஷயம் வந்து இங்கே ஆக்கிரமிப்புன்றது நிறையவே இருந்துகிட்ருக்கு. அது உண்மையாக நடந்துகிட்ருக்கே, கண்ணே தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் அந்த விஷயத்தை? ஆமாம். சரி, ஓகேண்ணா. இணைப்பு மொழியாவது நீங்கள் இந்தியை ஏற்றுக்கிறீங்களா? இந்திய இணைப்பு மொழியாக வந்து நாங்களாக விருப்பப்பட்டோன்னா நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க. இங்கிலீஷ் வேணாங்கிறாங்க, அதாவது தமிழுக்கு அடுத்து இங்கிலீஷ் இல்லாமல் இந்தி ஏற்றுக்கிறேங்கிறாங்க. அது உண்மை இல்லைண்ணா, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்தின்றது எங்களுக்கு வந்து எங்களுக்காக வந்து ஒரு விருப்பமான ஒரு மொழியாக இல்லை. இங்கிலீஷுன்ற போது ஸோ யூனிவர்சல் லாங்குவேஜ்ன்றது இங்கிலீஷ் அப்படின்னும் போது நாங்கள் வந்து இங்கிலீஷை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். ஆனால் அது ஹிந்தின்னும் போது நான் கொஞ்சம் மூணாவதாக வேணால் பார்க்கறதுக்கு தயாராகுமே தவிர்த்து அது திணிச்சாங்கன்னா கண்டிப்பாக எதிர்ப்போம். ஏற்றுக்க முடியாது. ஆமாம், ரொம்ப நன்றி.